ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர், இது எல்லாத்துக்கும் தெரிந்த கதை தான், இருந்தாலும் இது தெரியாதவா தெரிஞ்சுப்பா. ஒரு நபர் வந்து எப்பவுமே வேலைக்கு போகாதவர், ரொம்ப வீட்லேயே இருந்துருக்கிறவர். அவர் மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் அந்த பையன் அந்த அவரை வந்து காப்பாற்றின்னு இருப்பா. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், நேராக அந்த ஊருக்கு வந்து ஜோதிடம் சொல்கிறதுக்கும் ஒரு குருஜியாகவும் ஒருத்தர் வரார். அவர்கிட்ட இந்த அம்மா கூட்டின்னு போகிறார், இவர் வரவே மாட்டேங்கிற அடம் பிடிச்சிட்டே இருக்கார். அப்போ வரவே மாட்டேங்க அடம் பிடிச்சிருக்கா, நேராக கூட்டிகிட்டு போகிறார். அந்த மனைவி வந்து அவர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி இவர் வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறார், இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு ஏதாவது கொடுங்க, வேலை செய்யறதுக்காகவும் சுறுசுறுப்பு வர்றதுக்காக ஏதாவது கொடுங்க, அதே மாதிரி இவர் அப்படி இருந்தால் தானே குடும்பம் நடக்கும், எங்களுக்குன்னு ஒரு வயல் இது இருந்துருக்கு, நான் தான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், என்னால் முடியறதும் கிடையாது, ஏன்னா நான் குழந்தையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும், இவர் ஆனால் வேலை பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல, அப்போ அந்த குரு பார்க்குறாரு இவரை பார்த்துட்டு, சரி உங்களுடைய ராசி என்ன சொல்லுங்கள் எல்லாத்தையும் கேட்குற, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன தாயத்து கொடுக்குறாரு, இந்த தாயத்தை நீ கொண்டு போ கழுத்தில் கட்டிக்கும், இந்த தாயத்து வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேர்வை துளிகள் படுறதோ, அதாவது எத்தனை வேர்வைகள் படுறதோ அது வரைக்கும் இதோட சக்தி ஏறிண்டே போகும், நல்ல முன்னேற்றம் வரும்னு சொல்கிறேன். அப்படியா, அந்த வேர்வை துளி படுறதுக்கு நீ என்ன பண்ணால், அது உழைப்பின் வேர்வையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓ அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லி சுவாமி மேலே ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அடுத்த நாள் போகிறான். ரொம்ப நாள் பிடிக்காத கை மம்முட்டியை கையில் பிடிக்கிறது, அந்த விவசாயத்துக்குண்டான எல்லா வேலைகளும் எடுத்து பண்ணுறா ஸ்ரத்தையா. ஏதோ மனைவி சொல்லிட்டா சுவாமிஜி சொல்லிட்டான்னு இல்லாமல் அந்த தாயத்து மேலே படணுங்கிற ஒரு எண்ணத்தோடவே படுறது. கொஞ்ச நாள் கழிஞ்சு நல்ல எல்லாமே ரொம்ப அழகாக வந்தது, அதுக்கப்புறம் நெல் வந்தது, அதை வந்து விட்டா வீடு நிறைய பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டுட்டு இருந்த வாளுக்கு பணம் வந்தது. நேராக சுவாமிஜிகிட்ட ஒரு தட்டில் பழ வகையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக போனார். போன உடனே அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட, சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த நான் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை துளியோடு இதில் பட்டேன், நான் எவ்வளோக்கு இது இன்னும் படணும் இன்னும் படணும் இன்னும் படணும்னு சொல்லிட்டு அந்த வேர்வை பட பட எனக்கு பெரிய பலமாக போயிடுத்து, இந்த தாயத்தை அவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சது சார், நீங்கள் சொன்னது அவ்வளோ 100% உண்மை சாமி, எங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லா வந்துச்சு, இப்போது நான் இன்னும் அடுத்த நிலைக்கு வரணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது கொடுத்தலன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் இருக்கிறத கழுட்டுப்பா அப்படின்னு சொன்னார். ஆ என்ன சாமி சொல்கிறீங்க, அதை கழுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை திறந்து ஒன்று பார்த்தா ஒன்றுமே இல்லைப்பா அதில், அதாவது உனக்கு வந்து உழைப்பு அப்படிங்கிற தன்மையே இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போ நீ என்ன கேள்வி கேட்ட, இதுக்கு அடுத்த லெவல் வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, உன்னை ஊக்குவிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகள் இது, உழைச்சி வேலை சிந்தி வேலை செஞ்சேன்னா நிச்சயம் உனக்கு பலன் இருக்கும், நீ இருந்தாலும் இறைவன் பேர்லையும் என் பேர்லையும் வச்ச நம்பிக்கை இருக்குது பார்த்தியா, அது இன்னும் ரொம்ப முக்கியம், அதனால் இப்போ உண்மையாகவே உனக்கு தாயத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சுதர்ஷனேந்திர மாதிரி ஒன்று அழகாக எழுதி அவர் வந்து கொடுத்தாராம். உண்மையாக அது நல்ல பக்குவமாக அருமையாக வேலை செஞ்சுது. இது நம்மகிட்ட என்ன தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே இந்த விஷயங்கள்லாம் உதவி செய்யாது, நம்ம கூட சேர்ந்து இன்புட் நம்மளுடைய உதவிகள் நம்ம முயற்சிகள் இருந்தால் தான் நிச்சயம் அது உதவி செய்யும் வெற்றியும் பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்ற அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்.